சாஸ்திர கட்டளை சாஸ்திரத்தில் அவனவனும் தன் வஸ்திரத்தை தானே தோய்த்து போட்டு கொள்ளனும் தன் சாதத்தை தானே கலைந்து வைத்து பொங்கி தின்ன வேண்டும் ஸ்வய பாக்கம் என்பது இதுதான் என்றெல்லாம் தான் சொல்லி இருக்கிறது கந்தையானாலும் கசக்கிக் கட்டு என்கிற போது கட்டிக்கொள்வது மட்டும் இவன் என்றில்லை கசக்க வேண்டியவனும் இவன்தான் அம்மாவையோ வேறு யாரையோ கசக்கும்படி பண்ணி மனசும் கசக்கும்படி பண்ணி நீ கட்டிக்கொள் என்றில்லை ஒருத்தனுடைய நித்தியச்சரியைகளை அன்றாட ந நடவடிக்கைகளை தர்மசாஸ்திரத்தில் சொல்கிற போது அவன் காரியம் முழுவதையும் அவனே பார்த்து கொள்ளும்படிதான் வைத்திருக்கிறது பூஜைக்கு புஷ்பம் பத்திரம் கூட அவனவனே தான் பறித்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது ஆனாலும் குரு மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் வயோதிகர் மாதா பிதாக்கள் ஆகியவர்களுக்கு கைங்கரியம் செய்வது புண்ணியம் என்பதால் இப்படிப்பட்டவர்களுக்காக சிஷ்யஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பவர்கள் வஸ்திரம் தோய்த்து போடுவது புஷ்பம் பறித்து வருவது பூஜா கைங்கரியம் பண்ணுவது என்றெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது